அலுவலகத்திலே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பிலேயும் இந்திர வழிபாடு மீட்பு குழுவின் சார்பிலேயும் நான் சார்ந்த மலர் எழுச்சி பேரவையின் சார்பிலேயும் மக்கள் குறைதீர்க்கும் மனு அளிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். திருச்சி மாவட்டம் குணசீலம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி என்கின்ற கோவில், அந்த கோவிலிலே 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வழிபாட்டு அங்கமாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் சிலை இன்று திருடு போயிருக்கிறது. அதேபோல 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலயமே இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இடிக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இந்திர வழிபாடு மீட்பு குழுவின் சார்பாக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய தொன்மை வாய்ந்த கலாச்சார வழிபாடுகள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று பார்வையிட்டு அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய ஆதாரங்களை சேகரிக்க சென்ற பொழுது அங்கே 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவிலே இல்லாமல் இடித்து தகர்த்து கடத்தப்பட்டு ஒரு புதிய கற்கோவிலை அங்கே கட்டி வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அந்த கோவிலினுடைய பரம்பரை அறங்காவலர் பிச்சுமணி ஐயங்கார் அவர்களிடத்திலே நாங்கள் போய் கேட்ட பொழுது, இது கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அவதார் ஜுவல்லர்ஸ் அவருடைய உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் என்பவர் உபயம் செய்து இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் மூலமாக இடித்து கட்டப்பட்டது, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு முறையற்ற ஒரு தகவலை எங்களிடத்திலே சொல்லி அவர் எழுந்து சென்று விட்டார். தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த தேவேந்திரனுடைய சிலை மற்றும் கோவில், அதேபோல 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலை கண்டுபிடித்து தருமாறு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே மனு அளித்து, இதற்கு மிகப்பெரிய பின்புலமாக இருந்து கடத்தல் வேலைகளிலே ஈடுபட்ட அவதார் ஜுவல்லர்ஸினுடைய உரிமையாளரை உடனடியாக நீதிமன்ற காவலில் எடுத்து இதுக்கு பின்பு என்ன நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டி இன்று நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இருக்குங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஞானவர்மன் என்கின்ற சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோவிலுங்க அது. ஞான அந்த சோழ மன்னன் கட்டும் பொழுது வெங்கடாஜலபதி வந்து அங்கே வந்துட்டு காட்சி அளித்ததுனால எல்லாம் வச்சிருக்கிறோம், எல்லாமே வச்சிருக்கிறோம். அந்த கோவிலுக்கு உண்டான பழமையான கோவிலே அங்கே இல்லை. அதாவது என்னன்னா, 2004 அந்த கோவில் முழுவதுமாக இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு புதிய கோயிலை கட்டியிருக்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் வந்து புனரமைக்கப்படும் பொழுது பழமை மாறாமல் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு கோவிலே, அதாவது என்னென்னா, உங்களுக்கு கற்பகரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், முன்மண்டபம்னு ஒரு 4 நிலையாக இருந்தக்கூடிய ஒரு கோவிலவே இடித்து கடத்தியிருக்கிறாங்கன்னு இது எவ்வளோ பெரிய ஒரு சதி! நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கோவிலவே இடித்து கடத்தியிருக்கிறாங்க. இதுக்கு உடனடியாக வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஒரு உரிய விசாரணையை நடத்தி இடித்து கடத்தப்பட்ட அந்த கோவிலை வந்துட்டு கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு இங்கே நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.